எனவே மிச்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஆயுதம் தூக்கி சரிப்பண்ணல அவுட்ல, கன்னத்துல போட்டு நெருப்பு தண்ணி ஊத்தி சரிப்பண்ணேலா, சூடாவி எரிஞ்சு பொழுந்து சரிப்பண்ணேலா. அவர்களை எப்படியா இந்த வழி கொண்டாடணும், தீன் உடையவர்களாக ஆக்கணும். எனவே நல்லுரைகள் நம்முடைய உள்ளத்தை சாந்திப்படுத்துகின்றது. சஹாபாக்கள் அதன் கவலையோடு இருப்பார்கள், என்ன சொன்னாலும் அதை பத்தி கவனம். எங்களுக்கு கணக்கும் இல்ல, கியாரம் இல்ல. சஹாபாக்கள் இருந்து அழுது சொல்றாங்க, நாயகமே அல்லாஹ் இப்படி சொல்லித்தானே, கை கால் உறுப்புகள் சரி, உள்ளத்துடைய விஷயத்தை மறைத்தாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்கிறேன்னு சொல்றானே. அப்ப எங்களை அறியாம என்ன, சரி மறைச்சுப்பட்டால் கல்புல அதுக்கு என்ன பரிகாரம், நான் நல்ல இதை மாட்டிக்கொள்ளுமே இந்த அழுதாரியம். அப்பதான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வருவாரோ. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முறை சொல்லிக் கொடுத்தான், அதை கிளீன் ஆக்குற முறை, ட்ரீட்மெண்ட், வைத்தியம், பிரதமாதார் எப்படி அதை பேலன்ஸ் பண்றன்னு சொன்னால், நீங்க சொல்லுங்க, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி واغفر لنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين. அதுக்கு முந்தின துஆ, ரப்பனா லா துஆஹிதுனா இன்னசீனா அவ் அக்தானா. மூன்று துஆக்களை அல்லாஹ் கட்டித்து கொடுத்தான் குர்ஆன்ல. அருமையானவர்களே, பாடமாக்குவீங்களா? மேட் இன் இந்தியால படிக்கிற பாட்டு அலிஷாட 15 நிமிஷம் போறது கடையில் படிச்சு பட்டதே இல்ல. எஸ்பி பாலசுப்ரமணிய பாட்டு 5 நிமிஷத்துல நாக்குக்கு வாரே வசந்த வாரே. சின்னவனுக்கு படிக்க சொல்லி காட்டுற பெற்றோர்கள் படிங்கமானத அண்ணா படிக்கிறேன். ஹஸ்ரத், இவன் சரியான இன்டெலிஜென்ட். அந்த மக்கள் படிச்சுக்கொண்டு ஹஸ்ரத் அங்கலுக்கு ஆடி காட்டுமோ? ஹஸ்ரத் அங்கல் இந்த எரும மாட்டு ஹஸ்ரத் அங்கலும் பாட்டு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு. அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லி தாரத்தை படிங்க. வைத்தியம், ஆன்மீக வைத்தியம், ட்ரீட்மெண்ட், கல்வி கெட்டு போய் அமைக்கிறது. ஐஸ் கட்டிங்களே ஐஸ் கட்டி அது கரைஞ்சு அமைக்கிறது. என்ன போடுற மரத்தூள். ஒருத்தர் என்ன செஞ்ச, நான் பிரவுன் பேப்பர் பேக் கம்பெனியை வச்சேன் சொல்லி பிரவுன் பேப்பர் பேக்கால சுத்தி வச்சேன். கொஞ்ச நேரம் பேக்கல, ஐஸ் கட்டியும் இல்ல, பேக்கும் இல்ல, அதால சுத்துற. இதே போல கல்புடைய பக்குவத்துக்கு வேற அதிகம் போட்டு சரி வார உலகத்துல அல்லாஹ் சொல்ற செய்யணும். ஒரு இடத்துல சொன்னால் அதா விதிக்கிறா இத்தமா இன்னொரு உள்ளத்தை பாதுகாக்கிற, உள்ளத்துக்கு சந்தோஷம் வார, அமைதி வார அல்லாத திக்கர் இங்க அல்ல சொல்லித்தாரான். அல்லா குர்ஆன் சொல்லித்தார் இந்த துவாவை பாடமாக்கி ஓதும். சஹாபாக்களுக்கு வந்த சந்தோஷம். ஆனால் நல்லோர்கள் உதாரணம் சொல்லுவார்கள், ஒரு சந்தோஷமான செய்திக்கு வெள்ளிக்கிழமையில பெருநாள் வந்த மாதிரி சொல்லுவார்கள். விளப்பம் இல்லாதவன் வெள்ளிக்கிழமையில பெருநாள் வந்தா முடிஞ்சே பயன்படுவார். பயன் வெள்ளிக்கிழமையில பெருநாள் வரக்கூடாதாம். ஏன்னு கேட்டால் நாட்டுக்கு சரியில்லையா? நான் கேட்டேன், இப்ப மட்டும் நல்லா வாங்கி ஊட்டுக்கு சரியில்லையா? இப்ப மட்டும் ஊடலாம் பறக்கட்டா பொங்கு. எனவே அது எந்த நாள்ல பெருநாள் வந்தாலும் மகி சம்பந்தம் இல்ல, வாழ்க்கையில பிரச்சனைக்கு மகிக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. அல்லாஹ் சொல்லி தாரத்து கேட்கும். எழுதி பாடமாக்கி கேளுங்கோ, ரப்பனா யா துஆஹிதுனா இந்த சீனா வக்தானா, நாங்க மறதியாவோ தவறாவோ என்ன சரி மிஸ்டேக் செஞ்சுப்பட்டுதான் எங்களை குத்தம் பிடிச்சிடாது அம்மா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், எங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்துக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இறக்கி அவங்க தலை தூக்கியலாம பூனை போல எங்களுக்கு அப்படி செஞ்சிடாதம்மா.
ரப்பனாவலா துஹம்மில்லா மாலா தாக்கத்தலனாபி, நாங்க எங்களால் சுமக்க இயலாத பாரங்களை சோதனைகளை எங்களை தந்திராத எல்லாம் எங்களை மன்னிச்சிடல்லா, எங்கட பாவத்தை மன்னிச்சிடல்லா, பிழை பொறுப்பல்லா, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக அல்லா. எவ்வளவு பிரிப்பா தெரியுமா? ஆனால் நான் பார்த்தீங்க கத்தம் தமமாக்குல என்னண்டு பாருடா சும்மகத்திர. எனவே உளப்பரிசுத்தம் அதற்கு குர்ஆன் சொல்லித்தரும் மருந்து.